ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோல வியூல 88 வாட்ஸ் அவுட்புட்டுக்கான சவுண்ட் பாரோட இருக்கிற டிவி பத்தி தான் பார்க்க போறோம். வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் வியூ தாங்க சவுண்ட் பாரோட டிவிஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம பார்க்க போற மாடலே வியூ வைப் சீரிஸ் QLED 4K கூகுள் டிவி. பாஸ்ட் மந்த்ல 300+ கஸ்டமர்ஸ் இந்த டிவியை அமேசான்ல பை பண்ணிருக்காங்க. இந்த டிவி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க வாங்கிக்கோங்க. இந்த டிவி எத்தனை ஸ்கிரீன் சைஸ்ல அவைலபிள் இருக்குன்னா 43 இன்ச், 50, 55, 65 இன்சஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பார்க்கும்போது இதில் 4K QLED டிஸ்பிளே, 60Hz ரெஃப்ரெஷ் ரேட், IPS பேனல் இருக்குது. இதில் STR10+, STR10 HLG-லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த டிவியில் பார்க்குற வீடியோஸோட கிளாரிட்டி நல்லாயிருக்கும். நம்மளுக்கு 100% ரியல் கலர்ஸ் அவுட்புட் இந்த டிஸ்பிளேஸ் வந்து கிடைக்கும். பிரைட்னஸ் லெவல் 400 nits, டைனமிக் பிளாக்லைட் கண்ட்ரோல், AI பிக்சர் இன்ஜின் அண்ட் 4K அப்ஸ்கேலிங் இருக்குது. இந்த 4K அப்ஸ்கேலிங் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம இந்த டிவியில் லோ ரிசல்யூஷன் வீடியோஸ் பார்க்கும்போது அதோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு 4K லெவலில் காட்டும், அதான் 4K அப்ஸ்கேலிங். நெக்ஸ்ட் மோஷன் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது. இந்த மோஷன் என்ஹான்ஸ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம நார்மல் டிவியில் ஃபாஸ்ட் மோஷன் வீடியோ ரேசிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது, பிளரான மாதிரி இருக்கும். இந்த வியூ டிவியில் மோஷன் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த டிவியில் ஃபாஸ்ட் மோஷன் வீடியோ ரேசிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக இருக்கும். நம்மளுக்கு அக்ரெக்டான அவுட்புட் இந்த டிஸ்பிளேஸ் படி சொன்னோம். இந்த டிவியில் ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்கிறதுனால நம்ம இந்த டிவியை ரொம்ப நேரம் பார்த்தாலும் ஐ ஸ்டெயின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, நம்ம ஐக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். டிம்மிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிம்மிங் வந்து எப்படி இருக்கும்னா, பிளாக் கலராக டார்க் பிளாக் கலராக ஷோ பண்ணும், ஒயிட் கலராக டார்க் ஒயிட் கலராக ஷோ பண்ணும். இதனால் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அதிகமாகும். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அதிகமாகும் போது நம்மளுக்கு எக்ஸலண்டான பிக்சர் குவாலிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ஸ் சவுண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டிவியில் 88 வாட்ஸ் அவுட்புட்டுக்கான இன்டிகிரேட்டட் சவுண்ட் பார், வாய்ஸ் கிளாரிட்டி சவுண்ட் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோ இருக்கிறதுனால நமக்கு ப்ரொஃபஷனலான தியேட்டர் சவுண்ட்ஸ் இந்த சவுண்ட் பார்ஸில் வந்து கிடைக்கும். சரவுண்ட் சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். சவுண்ட்ஸில் 5 மோட் இருக்குது, சினிமா, சவுண்ட் ஒன்லி, நைட், டால்பி ஆடியோ, பியூர் சரவுண்ட். டிசைன் பற்றி பார்க்கும்போது இதில் பெஸ்ட்லெஸ் டிசைன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் சினிமா மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சினிமா மோட் ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டிவியில் மூவிஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கிரிக்கெட் மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிரிக்கெட் மோடில் இந்த டிவியில் கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பார்க்கும்போது இப்போ பேட்ஸ்மேன் அல்ட்ரா ஹெச்சில் அவுட் ஆகிறார்னா அந்த அல்ட்ரா ஹெச் சவுண்டு கூட உங்களுக்கு கிளியராக கேட்கும். இந்த கிரிக்கெட் மோட் ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மேட்சஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் சைஸ் பார்க்கும்போது இதில் குவாட் கோர் AI ப்ராசர், 2GB RAM, 16GB ROM, மாலி G31, MP3 GPU, கூகுள் டிவி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம இந்த டிவியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸர் ஃப்ரெண்ட்லியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டிவியில் இன்பில்டாக என்ன OTT ஆப்ஸ் இருக்குன்னா, யூடியூப், யூடியூப் மியூசிக், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம்யோ, ஜியோ சினிமா, சோனி லைவ், சன்னெஸ்ட், ஹாட்ஸ்டார், இதெல்லாமே நீங்கள் ஹோம் பேஜ்லேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக நீங்கள் ஸ்பாட்டிஃபையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டிவியில் கனெக்டிவிட்டிக்காக என்ன போர்ட்ஸ்லாம் இருக்குன்னா, HDMI, USB, ஈத்தர்நெட், AV, RF, SPDIF, ஹெட்ஃபோன் ஜாக், மினி ஒய்பி, BPR, ப்ளூரே பிளேயர், கேம் கன்சோலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். EARC இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஹென்ஹான்ஸ்ட் ப்ரீமியம் ஆடியோ குவாலிட்டி வந்து கிடைக்கும். இந்த டிவியில் நீங்கள் செட் பாக்ஸ், டிஷ் டிவி, கேபிள் கனெக்ஷன், அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் கனெக்டிவிட்டிக்காக இதில் டூயல் பேண்ட் ஒய்ஃபை சப்போர்ட், 2.4 GHz, 5 GHz ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த மாடலில் அடிஷ்னலாக வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருந்தால், க்ரோம் காஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை டிவியில் ஈஸியாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். வாய்ஸ் கண்ட்ரோல், கூகுள் அசிஸ்டன்ட், 178 டிகிரிக்கான ஒயிட் வியூவிங் ஆங்கிள் இருக்குது. இந்த டிவி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற பிளேஸ்லேருந்து 178 டிகிரி ஆங்கிள்லேருந்து நீங்கள் டிவியை பார்த்தாலும் உங்களுக்கு விஷுவல்ஸ்லாம் நல்லா கிளியராக தெரியும். இந்த டிவியை நீங்கள் நார்மல் யூசேஜும் பண்ணலாம், கேமிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கேம் மோட் ALLM ஆட்டோலோ லேண்டன்சி மோட்லாம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜ் இல்லாமல் கேமிங் வந்து ப்ளே பண்ணலாம். இந்த டிவியில் நீங்கள் கேமிங் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த டிவியை நீங்கள் டேபிள் மட்டும் பண்ண முடியும், வால் மட்டும் பண்ண முடியும். நீங்கள் அமேசானில் இந்த டிவி வாங்கின பிறகு வியூலேருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் உங்கள் வீட்டுக்கு வந்து டிவி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. கஸ்டமர் சப்போர்ட் நம்பர்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். வாரண்டி பற்றி பார்க்கலாம். வியூ இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த வியூ டிவியில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துரும். ஓவராலாக இந்த வியூ டிவி வேல்யூ ஃபார் மணி, ஒர்த்தான ப்ராடக்ட். வியூ டிவியில் இருக்கிற ஹைலைட்ஸு பிக்சர் குவாலிட்டியும் சவுண்ட் குவாலிட்டியும் தான். நீங்கள் மற்ற டிவியில் ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு டிவி மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா டிவி வந்து மைல்டாக வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த வியூ டிவியில் நீங்கள் சவுண்ட் ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் டிவி மேலே கை வச்சாலும் டிவி வந்து வைப்ரேட்டே ஆகாது. இதில் இருக்க சவுண்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகாத மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் மற்ற டிவியில் ஃபுல் சவுண்ட்ஸ் வச்சு டிவி பார்க்கும்போது அந்த வாய்ஸோட கிளாரிட்டி வந்து கம்மியாயிடும். பட் இந்த வியூ டிவியில் நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சு டிவி பார்த்தாலும் உங்களுக்கு வாய்ஸ்லாம் நல்லா கிளியராக கேட்கும். உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரான ஆடியோஸ் இந்த சவுண்ட் பாஸில் வந்து கிடைக்கும். நீங்கள் வியூலேருந்து வாங்குற ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும், அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் ஸ்பான் அதிகமாக இருக்கும். வியூ இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு நம்பிக்கையான பிராண்ட் என்றதுனால இவங்களுடைய டிவி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டிவி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.